இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஒரு சிம்பிளான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்துடலாம். அந்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசபிள் பை த்ரீ. அதாவது ரெண்டு கொஸ்டினை கொடுத்துட்டு, இது ரெண்டு கொஸ்டினில் எந்த கொஸ்டின் த்ரீயால் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 5, 4, 1, 3, 2, 6 இந்த நம்பர் த்ரீயால் டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்த உடனே நம்மளால் எக்ஸாக்டாக இது த்ரீயால் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. அதுக்காக சம் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம இதை ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். 5+4+1+3+2+6 இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸ் 21 கிடைக்கிது. 21 அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் சொல்லிட முடியும் இது த்ரீயால் டிவைட் ஆகும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ 5, 4, 1, 3, 2, 6 இஸ் டிவிசபிள் பை 3 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 5, 9, 6, 7, 0, 1, 3 இந்த கொஸ்டின் த்ரீயால் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. அதையும் அதே மாதிரியே சம் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். 5+9+6+7+0+1+3 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இதோட வேல்யூஸ் 31 கிடைக்குது. 31 அப்படின்றது கண்டிப்பாக த்ரீயால் டிவைட் ஆகாது. ஸோ 5, 9, 6, 7, 0, 1, 3 இஸ் நாட் டிவிசபிள் பை 3 அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சம்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய்.